இந்த ப்ரோக்ராம் தான் நம்ம பண்ணிருக்கோம் கரெக்டா. இந்த ப்ரோக்ராம்ல வந்து முதல்ல கவுண்டர் ஜீரோன்னு வச்சுக்கிட்டோம், இவங்க சப்ஜெக்ட் வந்து ஜீரோன்னு வச்சுக்கிட்டோம், டோட்டல்ல ஜீரோன்னு வச்சுக்கிட்டோம், மார்க் வாங்கல அதனால அது இனிஷியல் வேல்யூ எதுவும் செட் பண்ணல வச்சுக்கிட்டோம். கவுண்டர் வந்து லெஸ் தேன் ஃபைவா இருக்கும்போது இந்த ஓப்பனிங் பிரைஸ்ல இருந்து இந்த க்ளோசிங் பிரைஸ் வரைக்கும் வருதுன்னு பார்த்தோம். மார்க் வாங்கினோம், அதை டோட்டல் ஆட் பண்ணோம், கவுண்டர் பண்ணோம். இப்படியே எத்தனை தடவை நடக்கும்? அஞ்சு தடவை நடக்கும். அஞ்சாவது தடவை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ முதல்ல எதுவுமே சொல்லாத சூழலில் பெர்சன்டேஜ் வந்து நான் ஃப்ளோட்டுன்னு வச்சுக்கிறேன், ஃப்ளோட் பெர்சன்டேஜ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இது புரியுதா? புரியுது. இந்த லைன் புரியுதா? இப்போ நான் இங்கே அந்த ஃப்ளோட் பெர்சன்டேஜ் என்னன்னு சொல்கிறேன்னா, பெர்சன்டேஜ் ஈக்குவல்ஸ் டூ, இப்போ அஞ்சு தடவை நடந்து முடியும் போது இங்கே ஒரு டோட்டல் உருவாயிருக்குமா? ஆமாம் சார். எவ்வளோ டென்த்தில் எவ்வளோ நீங்கள் நானூற்றி 469. அப்போ அந்த டோட்டல் உருவாயிருக்குமா? ம். எவ்வளோ நீங்கள் சொன்னீங்க? 94, 87, 99, 93. இப்போ ஒரு இது எல்லாத்தையும் கூட்டி ஒரு 469 டோட்டல் வந்திருக்குமா? அப்போ அந்த டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் 5. நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் 5 கொடுக்கலாம். இந்த இடத்துல 5 கொடுக்கறதுக்கு பதிலாக கவுண்டரும் கொடுக்கலாம். ஏன்னா கவுண்ட் இந்த இடத்துல முடியும் போது கவுண்டோட வேல்யூ என்னவா மாறி இருக்கும்? 5 மாறி இருக்கும். அதனால அந்த 5 இங்கே கொடுக்கலாம், கவுண்ட்டு செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெண்டுல ஏதாவது டோட்டல் டிவைடட் பை கவுண்ட்னு கொடுக்கணும்னா அது ரொம்ப பொருத்தமா இருக்கும். டோட்டல் டிவைடட் பை கவுண்ட்டு நம்ம கொடுத்துக்கணும். சரிதான், அவ்வளோதான். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா பிரிண்ட் பெர்சன்டேஜ். இப்போ எனக்கு இது ஒரு ப்ராஜெக்ட். இப்போ நான் பண்ணியிருக்கிறது ஒரு 10th பையனுக்கு உண்டான மார்க்கை கண்டுபிடிக்கிறது, ஒரு பையனோட 10th மார்க்கை கண்டுபிடிக்கிறது உண்டான ஒரு ப்ராஜெக்ட். 12th மார்க்கை கண்டுபிடிக்கணும்னா அதுவும் டோட்டல் வேல்யூஸ் வாங்கி அது எவ்வளோ சப்ஜெக்டோ அதால் டிவைட் பண்ணி ஒரு பர்சன்டேஜ். இதில் நான் ப்ரோக்ராம் லைன் நம்பர் எழுதுவோம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. மொத்தம் 14 லைன் ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். இந்த 14 லைனில் எது திரும்ப எந்த லைன்லேருந்து எந்த லைன் வரைக்கும் திரும்ப திரும்ப நடக்கிற லைன்? 6-11 வரைக்கும் திரும்ப திரும்ப நடக்கும் சார். 6-11 வரைக்கும். நைஸ். இதான் திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு ஏரியா கரெக்டாக. இந்த 14 லைனில் 5 சப்ஜெக்டை தான் இந்த நம்ம வந்து வாங்க போகிறோம் அப்படிங்கிறத முடிவு செய்கிற லைன் நம்பர் எது? முடிவு பண்ணுறது ஃபைனலாக கவுண்ட்டுங்கிற லைன் தான் சார். நம்ம எவ்வளோ வாங்குறோங்கிறத முடிவு பண்ணோம். சரி, கவுண்ட்டுங்கிறத எவ்வளோங்கிறத முடிவு பண்ணுது. அப்போ கவுண்ட்டுங்கிறது இங்கே இருக்குது, கவுண்ட்டுங்கிறது லைன் நம்பர் 2 இருக்குது, கவுண்ட்டுங்கிறது லைன் நம்பர் 6 இருக்குது, 6-11 லைன் நம்பர் 10. 11 முடிவு பண்ணும் சார். 11? கவுண்ட்டுங்கிற வார்த்தை எங்கெல்லாம் இருக்குன்னா லைன் நம்பர் 2, லைன் நம்பர் 6, லைன் நம்பர் 10, லைன் நம்பர் 12. மொத்தம் 14 லைன்ல 4 லைன்ல கவுண்ட்டுங்கிற வார்த்தை வருது. இந்த 4 வரி தான் அப்போ நமக்கான எடுத்துக்கிட வேண்டிய இடம். 5 சப்ஜெக்டை தான் வாங்க போறோம் அப்படிங்கிறத எந்த லைன் முடிவு பண்ணுது? பத்தாவது லைன் முடிவு பண்ணுது சார். பத்தாவது லைன் என்ன முடிவு பண்ணுது? கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் 1. சரி, கவுண்ட் ஈக்குவல் டு, இப்போ கவுண்ட் வந்து 0 5 வரைக்கும் வரும்போது கவுண்டோட வேல்யூ 5 வரைக்கும் தான் எந்த லைன் வச்சு சொல்றீங்க? வைல் கண்டிஷன் லைன் வச்சு சொல்றீங்க. அப்போ ஆறாவது லைன் தான் முடிவு பண்ணுது. அப்போ 5 சப்ஜெக்ட் தான் வாங்க போறோம்ங்கறத ரெண்டாவது லைனும் ஆறாவது லைனும் தான் முடிவு பண்ணுது. ஏன் ரெண்டாவது லைனையும் சேர்த்து சொல்றேன் அப்படினா, ஒருவேளை கவுண்டோட வேல்யூவே 4 இருந்து ஆரம்பிக்குதுன்னு வெச்சுக்கோங்க. முதலே உள்ள வரும்போது 4 <5> பார்க்கும், ஆமா அப்படின்னு உள்ள வரும். இந்த இடத்துக்கு வந்தோடனே கவுண்டோட வேல்யூ 4 சார். இப்போ 5 ஆயிரும், திரும்ப மேலே போகும். அப்போ 5 <5> இல்லை, அப்போ ஒரே ஒரு மார்க்கோட வெளியில வந்துடும். அப்போ கவுண்ட்டுங்கிறது 0 ஆரம்பிக்கிறதுனாலையும் இங்க <5> நீங்க கொடுக்கறதுனாலையும் 5 சப்ஜெக்டை வாங்குறீங்க. ஓகே சார். 5 சப்ஜெக்ட் வாங்கினா 10th, 6 சப்ஜெக்ட் வாங்கினா 12th. அப்போ 6 சப்ஜெக்ட் வாங்கணும், இதை 12th ப்ரோக்ராமை மாற்றணும்னா எந்த லைன் நம்பரில் கை வைக்கணும்? லைன் நம்பர் மட்டும் சொல்லுங்கள் சார். 6 வந்து <6> அவ்வளோதான். இதில் <6> கொடுத்துட்டா நான் வந்து 12th மார்க் வாங்குறேன். இதே ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு வாங்கணும், 8 செமஸ்டருக்கு 8 பேப்பர் அப்படின்னு வச்சுக்கிடுவோம், 64 பேப்பர். அப்போ 64 மார்க் வாங்கணும்னா இங்கே 64 கொடுத்தா ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு அளவு முடிஞ்சு போச்சு. ஓகே சார், சொல்றது சரியா? ம், அவ்வளோதான்.
அப்போ நான் இப்போ பண்ணியிருக்கிறது ஒரு 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 மினி ப்ராஜெக்ட், ஒரு மைக்ரோ ப்ராஜெக்ட். யாராவது ஒருத்தர் இனிமேல் என்கிட்ட வந்து உங்களோட 10th மார்க்கை சொல்லுங்கள், நான் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறேன், 10th மார்க்கை கொடுத்தீங்கன்னா நான் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். கரெக்டாக. ஓகே சார். எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு? 10th 5 ஸ்டூடெண்ட் சார். 5 ஸ்டூடெண்ட்டா? 5 இதில் 5 ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணியிருக்கோமா? எத்தனை சப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம்? 5 சப்ஜெக்ட் சார். 5 சப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 5 சப்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக. இதே 5 ஸ்டூடெண்ட்டுக்கு 5 சப்ஜெக்ட் பண்ண சொன்னாங்கன்னா 25? ஆமாம் சார், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். கரெக்டாக. அப்போ அது ஒரு ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டி. அதை அடுத்து பார்ப்போம். அடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒயில் பார்த்துருக்கோமா? ஆமாம் சார். ஒயிலேயே டூ ஒயிலாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? அந்த ஒயிலே டூ ஒயிலாக மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதுறாங்கல்ல, இதை தான் சுருக்கமாக கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு எழுதுவாங்க. கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ்னா என்ன அர்த்தம்னா கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் ப்ளஸ் ஒன்றுன்னு அர்த்தம். ஓகே சார். சுருக்கமாக அப்படி எழுதுவாங்க. அதே மாதிரி கவுண்ட் மைனஸ் மைனஸ்னு எழுதணும்னா கவுண்ட் மைனஸ் மைனஸ்னு எழுதலாம். அப்போ கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு இந்த ப்ளஸ் பதிலாக மைனஸ், கவுண்ட் மைனஸ் ஒன்றுன்னு அர்த்தம். ஓகே சார், இது புரியுதா? அப்போ இனிமேல் நம்ம கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ்னு எழுதிக்கலாமா? இப்படி எழுதுறது, இப்படி பெருசாக எழுதுறது பதிலாக இப்படி சுருக்கமாக எழுதிக்கலாமா? அப்படி இதை அழிச்சிக்கலாமா? அப்போ கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு நம்ம இங்கே எழுத போகிறோம். ஓகே சார். கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ்னா என்ன அர்த்தம்? கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் ஒன்றுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்படி எழுதிக்கலாமா? ஓகே சார். ஒயில் அப்படிங்கிறது எப்படின்னா முதல்லயே கண்டிஷனை செக் பண்ணுறோம். கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் உண்மையாக இருந்ததுன்னா உள்ளே வந்து வேலை நடக்குது. இது ஒயில். டூ ஒயில் அப்படின்னா அது பேருக்கு ஏற்ற மாதிரியே. சரியா? பேருக்கு ஏற்ற மாதிரியே இதே இதை இப்படி எழுதுவாங்க. வேறு எந்த மாற்றமும் இருக்காது. டூன்னு எழுதிக்கிடுவாங்க, உள்ள மார்க்கை வாங்குவாங்க, உள்ள மார்க்கை வாங்குவாங்க, டோட்டலை கால்குலேட் பண்ணுறோம். டோட்டல் ஈக்குவல்ஸ் டு டோட்டல் ப்ளஸ் மார்க்குன்னு டோட்டலை கால்குலேட் பண்ணுறோம். அப்புறமா கவுண்ட்டை மாற்ற இன்க்ரீஸ் பண்ணுறோம், இன்க்ரிமெண்ட் பண்ணுறோமா? பண்ணுறோம். இங்கே ஆட் பண்ணுவாங்க ஒய் கவுண்ட் லெஸ் தேன் ஃபைவ் அப்படின்னு இங்கே கொடுப்பாங்க. வேறு எந்த மாற்றமும் கிடையாது. ப்ரோக்ராமில் 6வது லைன்லேருந்து 11வது லைனில் தான் மாற்றமே தவிர மீதி எல்லா லைனும் அப்படியே இருக்கு போகுது. அதனால தான் அதை எழுதலை. ஓகே சார். அப்போ டூ ஒயிலுக்கும் ஒயிலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒயிலுங்கிறது என்ட்ரி செக், ஒயிலுங்கிறது டூ ஒயிலுங்கிறது எக்ஸிட் செக். அதாவது உள்ள நுழையும் போதே இந்த கண்டிஷன் உண்மையாக இருந்தால் தாங்க நான் வேலையை செய்வேன் அப்படின்னு சிஸ்டம் சொல்லுவோம். இங்கே உள்ள நுழையும் போதே நீங்கள் சிஸ்டம் கிட்ட என்ன சொல்லிடுறீங்க? டூ டூன்னு சொல்கிறீங்க, இதை செய்ய அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ சிஸ்டம் இதை செஞ்சிடும். செஞ்சதுக்கு பிற்பாடு கண்டிஷனை செக் பண்ணும். வெளியில் வரும்போது இந்த லூப்பை விட்டு வெளியில் வரும்போது அதான் என் பேர் எக்ஸிட் செக். இந்த லூப்பை விட்டு வெளியில் வரும்போது கண்டிஷனை செக் பண்ணும். அப்போ முதல்லயே நான் கவுண்டோட வேல்யூ இங்கே வந்து கவுண்டோட வேல்யூ 10 கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. கவுண்டோட வேல்யூ 10 இல்லை இங்கே 64 கொடுத்துருக்கேன், இல்லை 100 கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். இந்த 64 இங்கே 100 கவுண்டர் வேல்யூ 100, 100 லெஸ் தேன் 64 இல்லை, அப்போ உள்ளேயே போகாது. ஆனால் இங்கே கவுண்ட் லெஸ் தேன் 5 கொடுத்துருக்கேனா, இந்த இடத்துல இன்ட் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 50 கொடுக்குறேன்னு வைங்களேன். 50 கொடுத்துருந்தாலும் ஒரு தடவை உள்ளே வந்துடும். ஏன்னா முதல் தடவை கண்டிஷனையே செக் பண்ணாமல் உள்ளே வந்துருச்சு, அதுக்கு அடுத்த தடவை மேலே போகாது. அதுதான் டூவை. ஓகே சார். ஒயிலுக்கும் டூ ஒயிலுக்கும் என்ன வித்தியாசம்னா டூ ஒயில் வித்தவுட் செக்கிங் த கண்டிஷன் இட் வில் எக்ஸிக்யூட் த லூப்பிங் ஏரியா ஃபார் ஒன்லி ஒன் டைம், வேர்எஸ் ஒயில் வில் நாட் எக்ஸிக்யூட் அன்டில் த கிவன் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட். ஓகே சார். இந்த கண்டிஷன் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் உள்ள வரும் ஒயில். டூ ஒயில் இந்த கண்டிஷன் தப்பாகவே இருந்தாலும் ஒரு தடவை உள்ள வரும். ஓகே சார். வேற எங்கே ரியல் டைமாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். இதை நம்ம வந்து ஒரே ஒரு தடவை பாஸ்வேர்டு தப்பாக போடுறோம். இப்போ ரெண்டு தடவை பாஸ்வேர்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தடவை பாஸ்வேர்டு தப்பாக கொடுத்தா பரவாயில்ல அப்படிங்கிறது. இல்லை இல்லை, முதல் தடவை நீங்கள் கரெக்டாக ஒரு தடவை தான் பாஸ்வேர்டு கொடுக்கணும், அதையும் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும், அப்போ தான் செஷன் மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிற இடத்துல இந்த சைடு போகலாம். இல்லை இல்லை, ஒரு தடவை கொடுத்தா பரவாயில்ல அப்படிங்கிற இடத்துல இந்த சைடு போகலாம். ஓகே சரியா? அது நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அதனுடைய தேவை எப்படி இருக்கோ அதை வச்சுட்டு ஒயிலுக்கு போகிறதா டூ ஒயிலுக்கு போகிறதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே சார், இது புரியுதா? ஓகே சார். அப்போ டூ ஒயிலுக்கும் ஒயிலுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியும். ஒன்று என்ட்ரி செக், ஒயிலுங்கிறது என்ட்ரி செக், அது எக்ஸிட் செக். அதாவது கண்டிஷன் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் லூப்பிங்குள்ளேயே போகிறது ஒயில்,
கண்டிஷன் தப்பாகவே இருந்தாலும் ஒரு தடவை உள்ளே போகும், அதுக்கு அடுத்த தடவைலாம் கண்டிஷனை பார்த்துட்டு தான் வரும். ஓகே அதான் இருக்குது, இது புரியுதா? புரியுது. இதை எழுதி வச்சுக்கோங்க. வேறு எந்த ப்ராப்ளமே, வேறு இதுலேயும் வேறு எந்த மாற்றமும் கிடையாது. இது மீதி லைன்னா அப்படியே தான்.